இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் ரிஜெக்டட் ஆகுது, இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து பர்டிகுலராக ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் டீட்டெயிலாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்காமையே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி கிளைம் போடும்போது தான் இந்த மாதிரியான தப்புகள் வந்து நடக்குது. ஸோ இந்த வீடியோவையாவது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறவங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் தப்பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கிளைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் டோட்டலாக மூணு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மூணு கம்பெனியில் மொதல் கம்பெனி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, செகண்ட் கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கார், செகண்ட் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் போட ட்ரை பண்ணியிருக்காரு. தேர்ட் கம்பெனியில் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கார். இந்த சுச்சுவேஷனில் தான் இவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இபிஎஃப் இபிஎஸ் அதாவது பென்ஷன் அதுக்கப்புறம் பிஎஃப் பணம் இந்த ரெண்டையுமே வந்து ஆல்ரெடி 14/3/2018 வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டீட்டெயில் அனுப்பும்போது இதுக்கு முன்னாடி நான் எந்த கிளைமை எடுத்தேன் எடுக்கலை இதெல்லாம் வந்து சொல்லாமல் தான் நமக்கு மெயில் பண்ணியிருந்தார். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளைம் போட்டு அதெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ரிஜெக்டட் ரீசன் வருது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பணத்தை எடுத்ததை வந்து நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இங்கே டீட்டெயிலில் வந்து மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட டீட்டெயிலை வாங்கி செக் பண்ணும்போது இவர் 2018 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பிஎஃப் பணத்தை எடுத்திருக்காரு. இவர் வந்து எதெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஃப் அதாவது பிஎஃப் பணத்தை மட்டும் ஃபார்ம் நம்பர் 19 சொல்லுவோம்ல அந்த பணத்தை மட்டும் இவர் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு பென்ஷன் பணத்தை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டார். விட்டுட்டு அடுத்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் பணத்தை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் இப்படி ரிஜெக்டட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 & 10C ரெண்டையுமே எடுத்துடணும். எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையுமே வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ அடுத்த கம்பெனியில் சேர்ந்த பிறகு அந்த கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய பேருக்கு ஓவராக திங்க் பண்ணுறாங்க எப்படின்னா பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துக்கலாம், பென்ஷன் பணம் அப்படியே இருக்கட்டு, பிறகு நம்ம ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பணத்தை வந்து நீங்கள் வைக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. பென்ஷன் பணத்துக்கு வட்டியே கிடையாது, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. பிஎஃப் பணத்துக்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க. நீங்கள் பிஎஃப் பணத்தை எடுத்துகிட்டு பென்ஷன் பணத்தை மட்டும் வச்சுட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் சேரலைன்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கு இடையில நீங்கள் பென்ஷன் பணத்தை எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த கம்பெனியில் சேர்ந்து உங்களுக்கு மெம்பர் ஐடி அப்படிங்கிற ஒன்று கிரியேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பென்ஷன் பணத்தை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஆல்ரெடி கிளைம் செட்டில் அப்படின்னு தான் வந்து வரும். இவருக்கும் அதுதான் வந்து பிரச்சனை. இந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இனிமேல் நிறைய பேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான தப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஃப் பணம் பென்ஷன் பணம் ரெண்டையுமே எடுத்துருங்க கிளைம் பண்ணி. ஸோ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெம்பர் ஐடி ஓப்பன் ஆகும். பழைய மெம்பர் ஐடி மெர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அதை ஆல்ரெடி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு அடுத்த கம்பெனியில் நீங்கள் வந்து சேர போகிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு பென்ஷன் பணத்தை எடுக்காமல் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆன்லைனில் ரிஜெக்டட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிஎஃப் பணம் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இவரோட பிரச்சனை என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷனில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னா அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண கம்பெனியில் போயிட்டு, அதாவது இப்போ எந்த கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியில் போயிட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வாங்கி பென்ஷனை மட்டும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து தான் நீங்கள் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர இனிமேல் ஆன்லைனில் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இதுக்கு இது மட்டும்தான் சொல்யூஷன்.
நீங்கள் கிரிவன்ஸ் ஃபைல் பண்ணாலும் அவங்க இதை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎஃப் பணம் பென்ஷன் பணம் ரெண்டையுமே வந்து எடுத்துருங்க. இல்லைனா ரெண்டையுமே எடுக்காமல் அடுத்த கமெண்டில் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்கன்னா 100% உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஓவர்லாமிங் இஷ்யூ இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது, பட் அதில் இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கலாம். ஏன்னா பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாம் புது கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது பல்கான அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ ரிலீவ் ஆகுறீங்களோ அப்போ ரெண்டு கம்பெனிலையும் அந்த உள்ள பணம் எல்லாமே மொத்தமாக நீங்கள் ஒரு கிளைம் பண்ணும்போதே மொத்தமாக வந்து வந்துடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளைம் செட்டிலும் ஆகும், ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். பட் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறது, என்னென்னா பென்ஷன் மட்டும் அப்படியே இருக்கட்டு, பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துக்கும், பென்ஷனை ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் வந்து வரும். இதே இது ஒரு சிலருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்த பிஎஃப் ஆஃபீஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இப்போ அதர் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி போய் காண்டாக்ட் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களால் எப்படி போக முடியும், நிறைய செலவாகும், அப்படி போனால் கூட அது வந்து 100% ரிசால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நிறையா டவுட் தான். பிஎஃப் ஆஃபீஸில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ இதை வந்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுங்கிறது வாயில் சொல்கிறது ஈஸி, பட் ப்ராக்டிக்கலி அதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா பிஎஃப் ஆஃபீஸுக்கு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட முடியாது. அப்படி போனீங்க அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கம்பெனியோட ஸ்கீம் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுப்பாங்களே தவிர அது இல்லைனா அவங்களால அந்த அப்ளிகேஷனை வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் பென்ஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு பென்ஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் கம்பெனி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அதில் பல்காக வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க, நிறைய பென்ஷன் கிடக்கு அப்படிங்கிறப்போ மணி தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மணி லாஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் நீங்களும் இவர் பண்ண இந்த தப்பை பர்டிகுலராக பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.